ஆன்மீக சுகம் பெறும் வழிகள். நாம் தொடர்ந்து தெய்வீக சுகத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த செய்தி ஏழாவது ஒரு பாகமாக வருகிறது. சுகம் எப்படி ஏற்படுகிறது, வியாதிகள் வர காரணம் என்ன, வியாதிகளில் நாம் எப்படி விடுதலை பெற்றுக்கொள்வோம் என்று பல செய்திகள் நாம் இதுவரை கேட்டோம். இந்த ஏழாவது பாகத்தில் செய்திக்கு ஆதாரமாக நாம் ஏசாயாவின் புஸ்தகம் 33:24 வசனத்தை வாசிக்க கேட்போம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லுவதில்லை. தேவனுடைய நகரத்திலே வாசமாயிருக்கிற ஜனங்கள் வியாதி வராதபடி கூட தேவன் காத்துக் கொள்வார். இஸ்ரவேல் மக்கள் 40 வருடம் மனாந்திரத்தில் அவர்கள் அலைந்து திரிந்து பொழுது ஆகாரம் கேட்டார்களே தவிர மருத்துவர்களை கேட்கவில்லை. அவர்கள் அலைந்து திரிந்தார்கள், அவருடைய கால்கள் வீங்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பல நாட்கள் நடந்தார்கள், ஏன் பல வருடங்கள் நடந்தார்கள், அவருடைய வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, அவருடைய கால்கள் வீங்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே கொஞ்ச தூரம் நடந்தாலே கால் வலிக்கிறது, கால் குடைகிறது, கால் வலிக்கிறது என்றெல்லாம் சொல்கிறதை நாம் கேட்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நகரவாசிகள் வியாதிப்படுவதில்லை, சுகத்தை பெறுவதற்கு தேவன் பல வழிகளை வைத்திருக்கிறார். 3 வழிகளை நாம் இதிலே குறிப்பாக தியானிக்க இருக்கிறோம். யோபின் புஸ்தகம் 13:4 காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள், சுகம் வேண்டும் ஐயா, ஆனால் இந்த சுகத்தை நாம் சரியான முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அனைவர் சுகத்துக்கு என்ன யோசிக்கிறார்கள், தற்காலிக சுகம் கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். சிலர் சொல்வார்கள், இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிடுவதை விட அலோபதி மெடிசன் சாப்பிடுவதை விட ஆயுர்வேதிக் மெடிசன் சாப்பிடுவது நல்லது, அது பெர்மனண்டா, அது நிரந்தரமா நமக்கு அது வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கும் என்று சொல்வார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தற்காலிக சுகம் வேறு, நிரந்தர சுகம் வேறு. தேவன் கொடுக்கிற சுகம் ஒரு தெய்வீக சுகம். அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அநேக வழிமுறைகள் உண்டு. காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள், அநேக வைத்தியர்கள் நாங்கள் எயிட்ஸு கூட சுகமாக்குறோம் சொல்லுவாங்க. இதை கேட்டு படிப்பறிவு இல்லாத ஜனங்கள் நம்புவார்கள். ஆனால் ஓரளவுக்கு விவரம் தெரிந்தவர்கள் எயிட்ஸ் நோயை சுகமாக்க முடியுமா முடியாதா என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்து கொள்வார்கள். ஆரம்ப நாட்களிலே பறவை காய்ச்சல் வந்தது ஐயா, அதற்கு பிறகு சிக்கன் குன்னியா என்று சொன்னார்கள், அப்படிப்பட்ட ஒரு காய்ச்சல் வந்தது. இப்போது ஸ்வைன் ஃப்ளூ என்று சொல்கிறார்கள், பன்றி காய்ச்சல் என்று உலகம் முழுக்க பரவி ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வியாதிக்கு மருந்து இல்லை. ஒரு சிலர் சொல்கிறார்கள், ஐயா மருந்து உண்டு, தற்காலிக சுகம் கிடைக்கும். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, மருந்து மாத்திரைகள் கொடுக்கிற சுகம் தற்காலிக சுகம். ஆண்டவராகிய இயேசு வருவதற்கு முன்பு இந்த உலகத்திலே பிசாசு வெளிப்பட காத்திருக்கிறார். பிசாசு வெளிப்படுவதற்கு முன்பாக பாவம் பெருகுகிறது, அக்கிரமங்கள் பெருகுகிறது. பாவமும் அக்கிரமும் பெருக பெருக வியாதிகள் பெருகுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு ஒரு முடிவு வைக்க வேண்டுமானால் அங்கே வியாதி வந்து அவன் மரணத்தை பெற்றுக் கொள்கிறார். எய்ட்ஸ் வியாதி என்று மாத்திரம் ஒரு வியாதி வராமல் இருக்குமானால் எங்கு பார்த்தாலும் விபச்சாரமும் தேசித்தனமும் கட்டுக்கிடங்காமல் பரவி இருக்கும். நான் சொல்வது சரி என்பதை ஓரளவுக்கு அனுபவத்தில் மூத்தவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். தேவன் அடித்தார். அப்படிப்பட்ட அடி, அப்படிப்பட்ட பாவத்தின் தண்டனையை பெற்றுக்கொண்ட பிறகும் அதை குறித்து கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாமல் பாவத்தை பச்சை தண்ணீராய் பருகுகிற மக்கள் ஏராளம் உண்டு. பாவத்தின் தண்டனை மரணம். தவறான பால் உறவு காரணங்களால் எய்ட்ஸ் வியாதி வருகிறது. எய்ட்ஸ் வியாதிக்கு மாத்திரம் மருந்து கண்டுபிடித்திருப்பார்கள், ஆனால் இன்னும் அப்படிப்பட்டதான பாவ காரியங்கள் பெருகி இருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளிலே தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளும் முன்னமாக நாம் ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்புதல், தேவின் பேரில் வைக்க விசுவாசம், கர்த்தருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தல், தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பது மனம் திரும்புதல், ரட்சிப்பு, மூழ்கி ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுதல், அந்யோன்ய ஐக்கியம், அப்பம் பிடுதல், ஜபத்தில் தரித்திருத்தல், இந்த 7 விதமான பூரண உபதேசங்களுக்கு ஜனங்கள் நன்கு கீழ்ப்படிய வேண்டும்.
அன்றைக்கு என்னுடைய ஆலயத்துக்கு ஒருவர் வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னார், ஐயா எனக்கு கண்கள் சரியா தெரியவில்லை, நானும் மூன்று நாட்கள் உபவாசம் இருந்து ஐயோ அவருடைய கண் பார்வை நன்கு தெளிவாய் தெரிய வேண்டும் என்று நானும் ஜெபித்தேன், என்னோடு சேர்ந்த சபையாரும் ஜெபித்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்துக்கு ஒளியாயிருக்கிற தேவன் தெய்வீக சுகத்தை அவருடைய கண்களிலே அனுப்பினார், கர்த்தருடைய கண்களை திறந்தார். நல்ல ஒரு வெளிச்சம், ஐயா நான் இப்பொழுது கண்ணாடி போடாமையே நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், ஏன் பிரதர் போன வாரம் கோயிலுக்கு வரல? அது வேற ஒண்ணும் இல்லை பாஸ்டர், நான் சினிமா பார்க்க போயிட்டேன் அப்படின்னு சொன்னார். இவ்வளவு நாள் கண்ணு சரியா தெரியாம இருந்தியே, இப்ப கண்ணு தெரிஞ்ச பிறகு நீ உலகத்தின் பாவங்களை பார்க்கலாம். கர்த்தரும் கண்களை திறந்தார். உலகத்தின் பாவத்தை பார்ப்பதை விட குருட்டு கண்கள் எவ்வளவு மேலானது அல்லவா? அநேக சுகத்தை கேட்கிறார்கள், எதற்காக? இன்னும் அதிகமாய் பாவம் செய்ய வேண்டும் என்பதற்காக. சுகம் வேண்டும் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக, சுகம் வேண்டும் தேவ ஊழியத்தை இன்னும் அதிகமாய் செய்யும்படியாக, சுகம் வேண்டும் ஆண்டவர் நாமத்தை நாம் இன்னும் அதிகமாய் உயர்த்தி பிடிக்கும்படியாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வீக சுகம் என்பது தேவன் கொடுக்கிற ஒரு மகிமை. நாம் மூன்று வசனங்களில் பார்க்கிறோம். முதலாவது யோபின் புஸ்தகம் 13:4 நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். யோபின் புஸ்தகம் 13:4 இந்த வசனம் மிக தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். வாசிக்க கேட்போமா? நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். இப்படிப்பட்ட வைத்தியத்தை நாம் எடுக்கும் பொழுது வியாதிகள் சுகமாகாது. சிலர் ஏதாவது ஒரு சின்ன வியாதியை பார்த்தால் எல்லாருமே மருத்துவர்கள் போல சொல்லிவிடுவார்கள். ஓ, இதற்கு இந்த மருத்துவரை பாருங்கள், அந்த மருத்துவரை பாருங்கள், அவரை சென்று சந்தியுங்கள், இவர் இந்த மருத்துவத்தின மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட். எல்லா வைத்தியர்களுமே சுகமாக்க முடியுமா? இன்றைக்கு முதலாவது குறிப்பில் நாம் பார்க்கிறோம், காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். இன்றைக்கு வியாதியை பெருசு பண்ணதான் ஆட்கள் இருக்காங்களே தவிர, இருக்கிற வியாதியை தெளிவா சுருக்கமா சுகமாக்குவதற்கு மருத்துவர்கள் இல்லை. காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் என்றால், எய்ட்ஸ் நோயாக சுகமாக்குறோம், நாங்க நடக்காத காரியங்கள் பன்றி காய்ச்சல சுகமாக்குறோம், இன்னும் அதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கல. ஆனா தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்ச நாள் விளம்பரம் போடுவாங்க, எங்கள்கிட்ட பன்றி காய்ச்சல சுகமாக்குறதுக்கு மருந்து இருக்குன்னு. போலி வைத்தியர்கள், அது பெரும்பாலுள்ள ஸ்திரீகளை பார்த்தீங்கன்னா அநேக வைத்தியர்களாலே செலவு செய்தவள். அப்ப எவ்வளவு வைத்தியர்களை செலவு பண்ணிட்டு தான் அந்த அம்மா வந்து இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக தொட்டால் தனக்கு சுகம் கிடைக்கும் என்று விசுவாசித்தார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களிடத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டுமானால் மூன்று காரியங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். அப்படியானால் நமக்கு ஆழமான இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசுவாசம் வேண்டும். இந்த வியாதியை மருத்துவர்கள் சுகமாக்க முடியாமல் போகலாம். அநேகர் என்ன யோசிப்பார்கள் என்றால், மருத்துவர் சொல்லிவிட்டால் அது தேவனே சொல்றது போல யோசிப்பார்கள். அன்றைக்கு எங்களுடைய சபையில ஒரு பிரதர் வந்தார். அவர் சொன்னார், ஐயா டாக்டரே சொல்லிட்டாங்க. ஐயா இருக்கட்டும், டாக்டர் சொன்னா கடவுள் சொன்ன மாதிரி அர்த்தமா? நீங்க ஏன் பயப்படுறீங்க? மருத்துவர்கள் வந்து உனக்கு மரணத்துக்கு நாட்களை குறிக்கலாம். ஏசையா தீர்க்கதரிசிக்கு நாட்களை குறிச்சிட்டாங்க. திருக்கதரிசி வந்து சொன்னாரு, உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்கு செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் அவர் வீட்டு காரியங்களை ஒழுங்கு செய்யல, சுவர் பக்கமா திரும்பி கொண்டு அழுதார். உங்களை பார்த்து நாலு பேர் நாலு விதமா சொல்லலாம். நீங்க ஏன், நீங்க வந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா நாலு நாள்ல போற உயிர் அப்பவே போயிடுவது. நீங்க அப்படி பயப்படுறீங்க? சொல்றவங்க யாரு? கடவுள் இல்லையே. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. உங்களுக்கு அது பெரும் பாடா இருந்தாலும் சரி, இல்ல நாலு நாளுக்கு டாக்டர்கள் குறித்துட்டாலும் சரி, இந்த செய்தியின் முடிவுக்குள்ளாக ஒரு சுகமளிக்கிற வல்லமை உங்களை நோக்கி பாய்ந்து வருகிறது. நீங்கள் நிச்சயமாய் உணர்ந்து கொள்வீர்கள். செய்தியின் நோக்கத்தை மாத்திரம் தெளிவாய் புரிந்து கொள்ளும். காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களிடத்தில் நீங்கள் போவதை நிறுத்துங்கள். சிலர் ஈர சின்ன ஒரு விஷயத்தை பெருசாக்குவாங்க, பெரிய விஷயத்த சின்னதா சொல்லுவாங்க. இன்றைக்கு இருக்கிற வைத்தியர்கள் எப்படின்னா, அவங்களுக்கு வந்த வியாதியை வச்சு அடுத்தவங்களுக்கு வைத்தியம் பண்ற ஆட்கள் பெருகிட்டாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, மருந்து கடைக்கு போய், ஐயா இன்றைக்கு வெளிநாடுகள் எல்லாம் அப்படி போய் மருந்துகள்ல மருந்து வாங்க முடியாது, ஆனா இந்தியா போன்ற ஏழை நாடுகள்ல தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியில என்ன பிரச்சனைன்னா, அவங்க போய் தனக்கு இருக்க வியாதியை பார்மசிஸ்ட் சொல்லுவாங்க.
சொல்லி எனக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கு அங்க அப்படி இவங்களே ஒரு மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க இது மிகப்பெரிய தப்பு அது மட்டும் இல்ல எப்பவோ வந்த வியாதிக்கு டாக்டர் எப்பவோ எழுதி கொடுத்த மருந்து இப்ப வந்த வியாதிக்கு அந்த பழைய பிரஸ்கிரிப்ஷனை வச்சு பழைய மருந்து செட்டை வச்சு இப்பவும் மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க இதெல்லாம் காரியத்துக்கு உதவாத காரியங்கள் வியாதிகளை அதிகமாக்குகிற ஒரு காரியங்கள் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் என் ஆண்டவர் எதையும் எப்பவும் எப்படியோ எனக்கு செய்வார் என்ன கட்டினால சுகமாக்க முடியும் அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள வேண்டும் அது மாத்திரம் இல்ல சில நேரங்களில் தேவன் அடித்து குணமாக்குவார் என்று நாம் ஒரு வசனத்திலே வாசிக்கிறோம் தேவன் அடித்து குணமாக்குவார் என்று சொன்னேன் ஏசாயாவின் புஸ்தகம் 19 அதிகாரம் 22 வசனத்திலே இந்த வசனங்களை நானே வாசித்து நீங்கள் கேட்கிறீர்களா கர்த்தர் எகிப்தியரை வாதியினால் அடிப்பார் அடித்து குணமாக்குவார் அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள் அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார் என்று ஏசாயாவின் புஸ்தகம் 19 அதிகாரம் 22 நாம் வாசிக்கிறோம் இந்த வசனம் சொல்வது என்ன கர்த்தர் எகிப்தியரை வாதியினால் அடிப்பார் எதற்காக அடிக்கிறார் தேவன் ஐயா அன்புள்ள தேவன் அடிப்பாரா சில நேரங்களிலே மனிதர்கள் மன திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர்களை அடிக்கிறார் சிலருக்கு பெருமை இருக்கும் அந்த பெருமையை தேவன் அடித்து அவர்களை தன் பக்கமாய் திருப்பும்படியாக அவர்களை குணமாக்கி கொண்டு வருகிறார் ஒரு சிலருக்குள்ளே ஆவோ நான் இப்படி என்று சொல்லுவார்கள் பரிசுத்த பெருமை பேசும்போது பரலோகத்தில் தேவன் அடிப்பார் பலருக்கு பரிசுத்தத்திலே ஒரு பெருமை ஆவிக்குரிய வாழ்க்கை என்றாலே தாழ்மையின் அஸ்திபாரம் அப்படி இல்லாமல் அதிலே பெருமை வரும்போது அவர்கள் மன திரும்ப வேண்டும் என்பதற்காக தேவன் அடிக்கிறார் என்று பார்க்கிறோம் அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்டு அவர்களை குணமாக்குவார் உலக மக்கள் சொல்வார்கள் அடிக்கிற கைதான் அடைக்கும் என்று யோபு கூட இதை சொல்லுகிறார் அவர் என்னை காயப்படுத்தி என் காயங்களை கட்டுகிறார் உங்கள் விசுவாசங்களை சரி பண்ணும்படியாக உங்கள் பெருமையிலிருந்து உங்களை இறக்கும்படியாக உங்களை தாழ்மைக்குள்ளால் கொண்டு வரும்படியாக தேவன் அடிப்பது ஒரு ஆசீர்வாதம் பிசாசு அடிக்கிற அடிகள் வஞ்சனை உள்ளவைகள் அவைகள் நம்மை பரலோகத்துக்கு நேராய் நடத்துவதற்கு பதிலாக பாதாளத்துக்கு நேராய் நடத்திவிடும் பிரியமானவர்களே ஆனால் தேவன் அடிக்கிற ஒவ்வொரு அடிகளும் அது நமக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் சொன்னார் தாவீதை பார்த்து நான் சாலமோனை நிலாற்றினால் மெல்லமாய் தண்டிப்பேன் என்னை கேட்டால் சாலமோனை தேவன் சற்று கடினமாய் அடித்திருந்தாலும் பரவாயில்லை அவர் விக்கிரக ஆராதனையிலிருந்து மனம் திரும்பி இருக்க வேண்டும் 3 தேவன் எச்சரித்து பேசினார் விக்கிரக ஆராதனை வேண்டாம் நீ அப்படி செய்யாதே என்று பேசினார் ஆண்டவர் எத்தனையோ விஷய தேவன் தரிசனமானார் வேண்டாம் சாலமோனுடைய வாழ்க்கையில 700 மனைவிகள் அது போதாத குறைக்கு 300 மறுமனையாட்டிகள் 1000 மனைவிகளை வைத்து இருந்தார் ஆண்டவர் அதை பற்றி சொன்னார் வேண்டாம் உனக்கு எகிப்திய ஸ்திரிகள் அந்நிய ஸ்திரிகளை நீ தொடாதே புரஜாதி ஸ்திரிகளை தொடாதே என்று கண்டிச்சு சொன்னார் ஆனால் அவருடைய அப்பா தாவீதுல சொன்னார் தாவீது உன்னிமித்தமாய் உன் பிள்ளைகளை நான் கண்டிக்க மாட்டேன் தண்டிக்க மாட்டேன் தேவனால் அடி வாங்குகிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் தேவன் அடிப்பதும் ஒரு ஆசீர்வாதம் எகிப்தியரை அத்தனை வாதிகளினால் அடித்தார் மனம் திரும்பினார்களா மனம் திரும்பவில்லையே சிலருக்கு மனம் கடினப்பட்டு போய்விடுகிறது சாலமோன் வாழ்க்கையில் நடந்தது அதுதான் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் நடந்ததும் அதுதான் ஓ என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அடிக்கிறார் என்று பார்த்து நாம் தாழ்மைப்படுவோமானால் வியாதி சுகமாகும் எந்த விஷயத்தை தேவன் நம்மிடத்தில் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் ரீகன்சலேஷன் என்று சொல்லுவார்கள் ரீகன்சலேஷன் என்றால் தேவனோடு நல்மனம் பொருந்துவது இந்த கடைசி நாட்களில் விசுவாசிகள் தெய்வீக சுகத்துக்காக மன திரும்புகிறார்கள் ஆனால் மறுபடி சுகம் கிடைத்த பிறகு பாவத்தை நோக்கி ஓடுகிறார்கள் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் அடித்து குணமாக்குகிறார் என்பதற்கு ஏசாயாவிலிருந்து நாம் வசனத்தை வாசிக்க கேட்டோம் முதலாவது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் தெய்வீக சுகத்தை பெறுவதற்கு முதலாவது ஒரு வழி உண்டு அது என்ன உங்களுடைய விசுவாசம் மருத்துவர்கள் சுகமாக்க முடியாது என்று சொன்னாலும் நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான் விசுவாசிக்கிறவன் பதறான்
மட்டுமல்ல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலைகளை நகர்த்த முடியும். வசனங்கள் எல்லாம் சரளமாய் பேசுகிறோம், நல்லது. ஆனால் வசனங்கள் இந்த நாளிலே உங்கள் மெய்ப்பொருளாய், உங்கள் சொந்த அனுபவமாய், வசனங்கள் உங்களுக்கு அருமருந்தாய், துருமருந்தாய், உங்கள் இதயத்தின் ஆழத்தில் அது பதிய வேண்டும். பிரியமானவர்களே, வசனத்தை யாரோ பேச யாரோ கேட்பதல்ல. இன்றைக்கு அநேகர் தேவ செய்திகளை கூட கடா காலட்சேபம் கேட்பது போல கேட்டுவிட்டு அவர்கள் கடந்து போய் விடுகிறார்கள். எனவே கர்த்தருடைய வார்த்தை அவர் இதயத்துக்குள்ளே சென்று தெய்வீக சுகத்தை கொடுப்பதில்லை. எனவே தெய்வீக சுகத்தில் காரியத்துக்கு உதவாத வைத்தீர்கள் என்ற தலைப்பிலே நாம் மூன்று காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது காரியம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாரை வெற்றிக்கும். எனவே உங்களுடைய விசுவாசம் சரியா இருக்கிறதா என்று நம்மை நாமே பரிசோதித்து பார்ப்போம். இரண்டாவதாக, தேவன் அடிக்கிறார், அவர் கண்டிக்கிறார், அவர் திட்டுகிறார், நம்மை திருத்துகிறார், தேவன் நம்ம கோபமாக இருக்கிறார் என்றால் அதனுடைய காரணத்தை நாம் உணர்ந்து திருத்திக் கொள்வோமானால் அது மிகவும் ஆசீர்வாதம். எல்லாரும் திட்டுவது பரவாயில்லன்னு என்னை கர்த்தரும் கொடுமைப்படுத்துறாருங்க, எல்லாரும் என்ன கிண்டல் அடிக்கிறாருங்க பார்த்தான்னு. ஒருவேளை தேவனும் என்னை பார்த்து ஏளனமா இருக்கிறாரோ என்று நீங்கள் யோசித்து தேவனுடைய பேரில் நீங்கள் மனம் செலுத்தி போக வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ மனம் செலுத்தி போனாய், என்னை நோக்கி கூப்பிடவில்லை, எந்த சூழ்நிலையிலும் தேவனால் என்னை சுகமாக்க முடியும் என்ற அந்த விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். இரண்டாவதாக, தேவன் அடிக்கும் போது உடனடியாக மனம் திரும்ப வேண்டும். மூன்றாவதாக, அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு என்றால் ஏதோ சில பேர் என்ன செய்வாங்க, ஒப்பு கொடுத்தேன்னா ஒப்புக்கு கொடுப்பாங்க. ஒப்புக்கு கொடுக்கணும் என்னன்னா, நான் அடிக்கிறாலும் அடிக்கிறேன், நீ அழுகிறாள் அழு, ஜெபிக்கிறாள் ஜெபிக்கிறேன், எல்லாமே இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள்ல அர்ப்பணிப்பு கூட நடிப்பு திறன் ஆகி போச்சு. அர்ப்பணிச்சுட்டோம்னா அதுக்கு பிறகு நம்ம எடுக்கவே மாட்டோம். ஒன்ஸ் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வாழ்க்கைய ஒப்பு கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம எடுத்த தீர்மானத்தில் நிலைச்சு நிற்கணும். புது வருஷத்துல ஒரு வாலிபமான பையன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், பாஸ்டர் நான் இந்த புது வருஷத்துக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம், என்ன தம்பி தீர்மானம் எடுத்தேன்னு கேட்டேன். நான் எந்த தீர்மானமுமே எடுக்கிறதுலன்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன் பாஸ்டர் தான். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான். யாத்திராவதில் ஒரு வசனம் உண்டு, என்ன வசனம், இன்றைக்கு உங்களை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுங்கள், இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்க பிரதிஷ்டை பண்ண வேண்டும். பிரதிஷ்டைனா என்ன, ஐயா இதை கழட்டணுமா இல்லை மாற்றணுமா, இதை கழட்டி இதை மாற்றுறதுலாம் முக்கியம் இல்லை, அது தேவை, அது உள்ளான மாற்றத்தின் வெளிப்பாடுகளாக இருக்க வேண்டும். அது பிரமாணமாக இருக்கக்கூடாது, அது உன்னால ஆழத்திலிருந்து வரணும். நீ எதை கழட்டினாலும் எதை மாத்தினாலும் எதை திருத்தினாலும் எதை உங்களுக்கு சரின்னு தோணினாலும் நீங்க செய்யற கர்த்தர் உங்களோட பேசணும், நீங்க கர்த்தரோட பேசணும். அந்த பிரதிஷ்டையில உங்களுக்கும் கர்த்தருக்கும் தான் ஒரு உறுதியான இறுக்கம் தெளிவு இருக்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய ஈசாக்கு பணிபுரத்திலே முழுமையாய்ப்படுத்தார், அதனாலதான் அவர் நூறு மடங்கு. யாருக்கு பலிபீடத்தில் படுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனா ஈசாக்கு ஒரு மடங்கு வைத்தால் நூறு மடங்கு அறுத்தால், ஐயா எனக்கு நூறு மடங்கு ஆசீர்வாதம் வேண்டும். சிஸ்டர், உங்களுடைய ஆவி ஆத்மா சைவம் இது மூன்றையும் நீங்க பலிபீடத்தில் படுக்க வைக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா, அது ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஐயோ ஊர் என்ன சொல்லுங்க, உலகம் என்ன சொல்லுங்க, ஓ நீங்களும் அதுல போய் சேர்ந்துட்டீங்களா, சிஸ்டர் நீங்களும் அதுல போய் உழுந்துட்டீங்களா, நாலு பேர் கேலி பேசுவாங்களே. இன்றைக்கு கிறிஸ்துவ மதம் என்றால் மற்றவர்கள் கேள்வி பேசுவாங்களா, நீங்க ஏன் பயப்படுறீங்க? இந்த கேள்வி பேசுகிற சமுதாயத்தில் தலைநிமிர்ந்து வாழும்படிதான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உங்களுடைய வியாதியை கர்த்தர் சுகமாக்குவார். விசுவாசம் இருக்க வேண்டும், தேவன் கண்டிக்கிற காரியங்களை பார்த்து நாம் திருப்தி கொள்ள வேண்டும், மூன்றாவது அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும், ஒப்பு கொடுத்தல் இருக்க வேண்டும், அந்த பிரதிஷ்டையும் ஜீவியம் இருக்க வேண்டும். அந்த பிரதிஷ்டை, இனி நான் ஆண்டவருக்காக விட்ட காரியத்தை திரும்ப செய்ய மாட்டேன்ங்கிற பிரதிஷ்டை முக்கியமா. அடுத்த குறிப்பிலே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமா, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 4:23 நாம் வாசிப்போம். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். இந்த இடத்துல இயேசு என்ன சொல்கிறார், வைத்தியனே உன்னை நீயே சுகமாக்கிக்கொள். முதலாவது காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள்,
இரண்டாவது வைத்தியன் தன்னை தானே சுகமாக்கிக் கொள்ள வேண்டும். வழுக்கு தலைவர் உள்ளவங்க முடிவாளர் தலையை வித்தா யாராவது வாங்கி நம்புவாங்களா? ஐயா, உன் தலையே வழுக்கையா இருக்குது, நீ பேசுற அந்த தைலத்தை அதை கொஞ்சோண்டு உன் தலையை தடவிட்டீங்கன்னா உனக்கு நல்ல முடி வளருமேன்னு சொல்லுவாங்க. அதனால வைத்தியனே உண்ணினியே குணமாக்கிக்கொள் என்ற பழமொழியின்படியே ஜனங்கள், அந்த கப்பரில் இருக்கிற ஜனங்கள் மூன்று காரியங்களை செய்ய மறந்தார்கள். முதலாவது காரியம் என்ன? உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற கசப்பை நீக்க வேண்டும், மன்னிக்காத சுபாவத்தை மாற்ற வேண்டும். ஐயோ, என்னுடைய வியாதிக்கு காரணம் இதுதானே. ஒரு கால் முடிக்கு நடக்க முடியாத ஒரு வாலிப தம்பி சொன்னான், எங்க சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு போலியோ டிராப்ஸ் கொடுக்க மறந்துட்டாங்க ஐயா, சொட்டு மருந்து கொடுக்க மறந்துட்டாங்க. குழந்தை பிறந்தா 5 வயசு வரைக்கும் இப்பெல்லாம் ஏகப்பட்ட தடுப்பு மருந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தடுப்பு, அந்த வேக்சினேஷன்ஸ், அந்த மருந்துகள் கொடுக்கப்பட்டால் நல்லது. அநேக தாய்மார்கள் இந்த நாட்கள்ல மறந்து போய் விட்டுறாங்க, செய்யாம செஞ்சிடறாங்க. கவர்மெண்ட்ல சொட்டு மருந்து போடுறோம், போலியோ சொட்டு மருந்துன்னு நிறைய விளம்பரங்கள்லாம் கொடுக்குறாங்க. அந்த போலியோ இளம்பிள்ளை வாதத்தை உலகத்தை விட்டு அழிக்கணும்னு அரசாங்கம் எவ்வளவு முயற்சிகள் எடுக்குது. தனிப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவரும் வியாதியை நமக்கு நாமே சுகமாக்கி கொள்ள வேண்டும். அந்த வாலிப தம்பி, இளம் பிள்ளை வாதம் உள்ள தம்பி சொன்னா, எங்க அம்மா எனக்கு டிராப்ஸ் கொடுக்க மறந்துட்டாங்க, எங்க அம்மாவை மட்டும் பண்ணிக்க மாட்டேன். தம்பி, சரி, நடந்தது நடந்தது. வியாதிக்கு காரணமே மருத்துவர்களா இருக்கலாம், உங்களுடைய வியாதிக்கு காரணமே மற்றவர்களா இருக்கலாம், உங்களுடைய வியாதிக்கு காரணமே சில விபத்துக்களா இருக்கலாம். ஐயோ, இவனால தானே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்துச்சு நினைச்சு, இந்த வியாதி வந்ததுக்கு என்ன காரணமோ அவர்களை நினைச்சு நீங்க கசப்படையாதீங்க. மன்னிக்கிற சுபாவம் மனிதருக்கு ரொம்ப முக்கியம். கசப்பான வேறு உங்க உள்ளத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களால பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே உங்களுடைய கசப்பை நீங்க மாற்ற பாருங்க. யாக்கோபு தன்னுடைய சகோதரர்கள் மேல இருக்கிற கசப்பை மாற்றிக்கொண்டான், மாமனார் மேல இருந்த கசப்பை மாற்றிக்கொண்டான். மனித மனம் பக்குவப்பட இந்த உலகத்துல எல்லாரும் நல்லவங்க, என்ன தவிர உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பரிசுத்தவான்கள், என்ன தவிர. அப்படி நம்மள நாம நினைச்சு அவரு பாவி, இவர் பாவி, அவரு சரியில்லை, இவரு சரியில்லை, நான் மன்னிக்க மாட்டேன். அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, பாஸ்டர், நான் செத்தாலும் யாரையும் மன்னிக்க மாட்டேன். நான் சொன்னேன், அம்மா, நீ செத்த பிறகு முழிக்கணுமா இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருமான்னு. உயிர்த்தெழுதல் வேண்டுமானால் மன்னிப்பு தேவை. கரியம் கர்த்தருடைய பிள்ளை, தெய்வீக சுகம் வேண்டுமானால் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். அடுத்த குறிப்பு என்ன? அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்குகிறார். கர்த்தருடைய வார்த்தையை தேவன் அனுப்புகிறார், அழிவுக்கு நீக்குகிறார். கர்த்தருடைய வார்த்தையை அவர் அனுப்புகிறார். நீங்க கர்த்தருடைய வசனத்தை உட்கார்ந்து நல்லா ஆழமா பொறுப்பெடுத்து படிக்கணும். இப்ப எல்லாம் காலண்டர்ல இருக்கிற வசனத்தை மட்டும் படிச்சுட்டு தெய்வீக சுகம் கிடைக்குமான்னு நினைக்கிறாங்க. டாக்டர் மருந்து எழுதி கொடுத்தா அவர் 3 வேளைக்கு இந்த மருந்து சாப்பிடணும், 3 நாள் சாப்பிடணும் சாப்பிடணும். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேளை மருந்து சாப்பிட்டு அதுக்கு மேல இந்த மருந்து அப்படியே கிடக்கும். சில வீடுகளில் போனா மெடிக்கல் ஸ்டோருக்கு பதிலா ஏகப்பட்ட மருந்துகளை வாங்கி ரெடியும் வச்சிருப்பாங்க. எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் மருந்து சாப்பிட்டுருப்பாங்க, அப்புறம் சாப்பிடாம விட்டுருப்பாங்க. அப்ப இந்த டாக்டர் சரியில்லைன்னு இன்னொரு டாக்டர் போவாங்க. கொடுத்த மருந்த சுகமாகணும்னா, பரிபூர்ண சுகம் வேணும்னா, முழுமையா மருந்துகளை சாப்பிட்டு முடிக்கணும். அதுபோல உங்களுக்கு நல்ல தெய்வீக சுகம் கிடைக்கணும்னா, கர்த்தருடைய வார்த்தைக்குன்னு நீங்க நேரம் எடுத்து வேதத்தை உட்கார்ந்து மனப்பூர்வமா வாசிக்கணும். இந்த வேத புஸ்தகம் ஒரு உயிருள்ள புஸ்தகம். நீங்க அதை படிக்கும்போது என்ன நடக்கும், அந்த வார்த்தையில ரேமா லோகோஸ் சொல்வார்கள், எழுதப்பட்ட வார்த்தை பேசப்பட்ட வார்த்தையாய் மாறி வரும். உங்களோட கர்த்தருடைய வார்த்தை இடைபெறும், உங்க தெய்வீக சுகத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். தானே உன் பரிகாரியான கர்த்தர் சொல்லுவார். நீங்க வசனத்தை உட்கார்ந்து வாசிக்க வேண்டும். அங்க போனா சுகம் கிடைக்குமா, இங்க போனா சுகம் கிடைக்குமா, அங்க என்ன சொல்றாங்க, இங்க என்ன சொல்றாங்க, போவது தவறல்ல, கேட்பது தவறல்ல. ஆனா இதையே நீங்க வணங்காலும் முடக்காம, தேவ சமூகத்துல உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு இல்லாம மற்றவர்கள் மூலமா சுகம் கிடைக்கும்னா உங்களுக்கு திமிர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். திமிர்வாதக்காரன் தான் இயேசுவை நோக்கி போகல, 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. உங்களுக்கும் எனக்கும் திமிர்வாதம் இல்லையே. நம்முடைய வியாதி சுகமாக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக வாசிங்க. காட்ஸ் மெடிசன் பாட்டில் என்று சொல்வார்கள். கர்த்தருடைய வார்த்தை மருந்து, கர்த்தருடைய வார்த்தை ஜீவன், கர்த்தருடைய வார்த்தை ஔஷதம்.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாராக. மூன்றாவதாக ராபோஜனம், திருவிருந்து. திருவிருந்து என்று சொல்லும்போது அது மிகவும் பரிசுத்தமாய் தேவ சமூகத்தில் செய்ய வேண்டிய உடன்படிக்கை. இது நிமித்தம் உங்களில் அநேகர் வியாதி உள்ளவர்களும், திருவிருந்தை நீங்க சரியா எடுக்காம இருந்தா உங்களுக்கு வியாதி வரும். திருவிருந்து ஆண்டு சமுதிரம் உண்மையா உத்தமமா நீங்க முயற்சி எடுத்து அதற்குன்னு ஒரு ஒழுங்கான பரிசுத்தோட முந்தின நாள் இரவுல ஜெபித்து ஒரு திருவிருந்துன்னா ஒரு கேஷுவலா ஒரு பாரம்பரியமான ஒரு காரியம் இல்லை. திருவிருந்துன்னா ஒரு புதிய உடன்படிக்கை செய்ய வேண்டும். அப்ப திருவிருந்துக்கு ஒரு பயம் வேணும், ஒரு பக்தி வேணும். அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி எடுக்கிறோம். எனக்கு அன்பான கட்டுப்பிடிகள், திருவிருந்து தவறா எடுத்தா அது நிமித்தம் அநேகர் நித்திரையும் அடைந்து, அந்த நித்திரைங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன, தம்பி திருவிருந்து தப்பா எடுத்தா மரணமும் உன் வாழ்க்கையில் சம்பவிக்கலாம். எனவே திருவிருந்து எடுக்கும்போது பரிசுத்தமாக எடுக்க வேண்டும் என்கிற பய உணர்வு இல்லாமல் எடுக்கக்கூடாது. பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்த எண்ணத்தோடு நாம் எடுக்க பழக வேண்டும் பிரியமானவர்கள். மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 9 மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 9:12. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. இந்த வார்த்தையிலே இயேசு என்ன சொல்கிறார், பிணியாளிக்கு வைத்தியம் வேண்டும். நீங்கள் வியாதியா இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு சுகம் வேண்டும், அப்படித்தானே? அப்படியானால் உங்களுக்கு ஒரு வைத்தியர் வேண்டும். அந்த வைத்தியர் யார் என்பதை நீங்கள் முடிவு பண்ணிக் கொள்ளுங்கள். அப்பள்ள போய் நான் ஒரு பெரிய டாக்டர் ரெட்டியை பாக்குறேன். சரிங்க, நீங்க ரெட்டியை பாக்குறது ஒண்ணும் தப்பு இல்லை, பாருங்க. ஆனா முதலாவது நீங்க பார்க்க வேண்டியவர் உங்க ஆத்மாவுக்கு வைத்தியராக இருக்கிற ஆண்டவராக இயேசு. எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளையே, நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பிணியாளிக்கு வைத்தியம் வேண்டும் என்று அவர் சொன்னார். அப்படியானால் மருத்துவம் எடுக்கலாமா, மாத்திரை சாப்பிடலாமா, டாக்டர்களை போய் பார்க்கலாமா, இப்படி எல்லாம் 1000 கேள்வி கேட்டுக்கொண்டு நாம் வசனத்தை பிழையாக உணர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கு விசுவாசம் இருந்து எனக்கு நான் தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்வேன், எனக்கு மருந்து வேண்டாம், மாத்திரை வேண்டாம் என்றால் உங்களுடைய விசுவாசத்திலே உறுதியாய் நில்லுங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிணியாளிக்கு வைத்தியம் தேவை என்று சொன்னவர் ஆண்டவராகிய இயேசு. 3 காரியங்களை அதிலே நாம் தியானிப்போம். எண்ணெய் பூசி சுகமாக்குவது, மூப்பர்களை வரவழைத்து சுகமாக்குவது, குணமளிக்கிற வரத்தின் மூலமாக சுகமாக்குவது. இன்னைக்கு என்ன பண்றாங்க, எண்ணெய் வியாபாரம் நடக்குது. எண்ணெய் பூசி சுகமாக்குறதுன்னு சொன்னா நாங்க எண்ணெய் கொடுக்கிறோம், நாங்க எண்ணெய் கொடுக்கிறோம். இது ஆரம்ப காலங்கள்ல எண்ணெய் கொடுக்கலாம். எண்ணெய் பூசுவது தப்பல்ல, வேதம் சொல்லுது எண்ணெய் பூசி சுகமாக்குற மூப்பர்களை வரவழைப்பார்களாக, எண்ணெய் பூசி கர்த்தர் நாமத்திலே சுகமளிப்பார்கள். அப்பொழுது அவன் செய்த பாவம் மன்னிக்கப்படும். சபைக்கு விரோதமா பேசுறது, பாஸ்டர் கிண்டில் பண்றது, விசுவாசிகளை குறை சொல்றது, இதெல்லாம் வியாதி உனக்கு வர்றதுக்கு நீ காரணம். மூப்பர்களை வரவழைத்து அவர்கள் கட்டுரை லாபத்தில் எண்ணெய் பூசலாம். ஆனா அந்த எண்ணெயை காசுக்கு விற்கிறது போல பாவம் உலகத்துல வேற ஒன்று இல்லை. விசுவாசம் எண்ணெயின் மேல் இருக்கக்கூடாது, அந்த எண்ணெயை கொடுக்கிற ஆண்டவராக இயேசுவின் பேரில் இருக்க வேண்டும். அந்த சைல்டுஹுட் ஃபெய்த், ஒரு ஆரம்ப கால விசுவாசம். 2, எண்ணெய் பூசி ஜெபித்த பிறகு மூப்பர்கள் வந்து கைகளை வைத்துதல். இயேசு தொட்டால் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமடைவார்கள். அப்படியானால் கைகளை வைத்து ஜெபிக்கும் போது சொஸ்தமடைவார்கள். ஊழியக்காரர்கள் கைகளை வைக்கும் போது சுகம் கிடைக்கும், மூப்பர்கள் கைகளை வைக்கும் போது சுகம் கிடைக்கும். கைகளை வைக்குதல் என்பது சுகம். 3, சுகமளிக்கிற வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். சிலருக்கு தேவன் அப்படிப்பட்ட வரங்களை கொடுத்திருப்பார். சுகமளிக்கிற வரங்கள் அப்போஸ்தல நடவடிக்கையோடு நின்று போயிட்டு என்று ஒருவர்களோடு ஆர்கியூமெண்ட் பண்ணி கொண்டிருந்தார். ஐயா, நேற்றும் இன்றும் என்றும் என் தேவன் மாறாதவர். அதுபோல சுகமளிக்கிற வரங்களும் மாறாத வரங்கள். நீங்கள் அதை குறித்து நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். போலியான தெய்வீக சுகம் என்று சொல்லும் போது, எனக்கு அன்பானவர்களே, அநேகர் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல் சுகமாட்ட வேண்டும். ஒருத்தர் ஹோட்டலில் போய் கேட்டாராம், ஐயா எனக்கு 2 என்ன வேலை இல்லை. அவர் சொன்னார், 2 10 சாம்பார் அது ஃப்ரீங்க. அப்படியா, அப்படின்னா சாம்பார் மட்டும் இலவசமாக இருக்கு, அதை மட்டும் ஊற்றுங்கண்ணா. நல்லா கவனிங்க, நிறைய பேர் கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் தெய்வீக சுகம் கிடைக்குங்கிறத மறந்துட்டு ஞானசானம் எடுக்க மாட்டாங்க, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க, சபைக்கு வரமாட்டாங்க. அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு மந்திரவாதி போல,
போறது சொர்க்கத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன், ஆனா இயேசுக்கு எனக்கு உறவு வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இதைத்தான் நான் போலியான தெய்வீக சுகம். இயேசு கிறிஸ்து ஒரு சமயக்குள்ளர்களுக்கு கண்களை திறந்தார். எப்பா கண்ணை நல்லா திறந்துட்டேன்னு எப்படிப்பா தெரியுதுன்னு உடனே அவங்க குரலை சொன்னா, எனக்கு மனிதர்களை எல்லாம் மரங்களை போல பார்க்கிறேன். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் மரங்களை போலதான் இருக்கிறான். இயேசு சுகமாக்கின பிறகு கண்கள் நல்லா தெளிவா தெரியணுமே, ஏன் கண்ணு சரியா தெரியல? அப்புறம் மறுபடியும் என்ன செஞ்சாரு, அந்த குருவை கூப்பிட்டு த செகண்ட் டச் இரண்டாவது விஷயம் ஜெபித்தார். இப்ப எப்படி பாக்கன்னு தெரியுதுன்னு கேட்டாரு. அவர் சொன்னா, இப்ப எனக்கு நல்லா தெரியுதுங்க. சில நேரங்களில் தெய்வீக சுகம் கிடைக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார். நீங்கள் பரிபூர்ணமாக கீழ்ப்படுத்த பிறகு உங்களுக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களை நம்பி ஒருவேளை உங்கள் சுகத்தை நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்களா? அல்லது வைத்தியனே உன்னையே குணமாக்கிக்கொள் என்ற வசனத்தின்படி உங்களை நீங்களே குணமாக்கிக் கொள்ள முயற்சித்து தோற்று போனீர்களோ? உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும், பிணியாளிக்கு வைத்தியன் தேவை. எனக்கு ஒரு வைத்தியன் வேண்டும், அவர் பரம வைத்தியன். நாம் அவரிடத்தில் கண்களை மூடி ஜெபிப்போமா, ஆண்டவரே நான் காரியத்துக்கு உதவாத வைத்தியரிடத்தில் இனி நான் கடந்து போக மாட்டேன். தேவனே, வைத்தியனை சுகமாக்கினால் எனக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கும், நீர் கொடுக்க நான் வாங்கிக் கொள்ளுவேன். கட்டிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை வைத்திருக்கிறார். சுகமளிக்கிற வல்லமை உங்கள் மேல் பாயும். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்கள் மேல் கடந்து வரும். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை அழிவுக்கு தப்பி வைக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காணொளி காட்சியின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சியாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் ஐக்கியத்தில் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறவாமல் அழுத்துங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற அது அதிக உதவியாக இருக்கும். எப்பொழுதும் எங்களோடு தொடர்பில் இருக்க வாட்ஸ்அப் எண்ணையும் மறவாமல் குறித்து கொள்ளுங்கள். இமெயிலும் மின்னஞ்சலும் உங்களுக்கு தொடர்பு கொள்ள உதவியாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நேரிலே சந்திப்போம், இல்லை என்றால் கர்த்தருடைய வருகையில் சந்திப்போம். மரணாதா